வந்து 1994 அரண்யாக்கு வேலைக்கு வந்தேன். அப்போ சார் ரத்தன் டாட்டா சார் வந்து 1997 தான் வந்தாங்க எங்களை பார்க்குறதுக்கு. வந்தப்போ ஒரு அவர் வந்து அவ்வளோ பெரிய மனுஷன், எங்கள்கிட்ட வந்து ஒரு எளிமையான ஒரு மனுஷனாக வந்து எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாமே நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சாருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தோம். அந்த கிஃப்ட் என்னென்னா, இங்கே டீ ஃபைபர்லேருந்து எடுக்கிற ஒரு கலர், அந்த டீ ஃபைபர் கலருக்கு ஒரு ஷர்ட் கொடுத்தப்போ சாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு தேங்க்யூ லெட்டர் கொடுத்தாங்க. அதெல்லாமே எங்களுக்கு எல்லா வழியிலையுமே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நான் அதுக்கப்புறம் 2004 தான் கல்யாணம் பண்ணேன். என்னோடய ஹஸ்பண்ட் தாதுலியாவில் வேலை பார்க்குறாங்க. அங்கே ரெண்டு பேருமே ஹேண்டிகேப்டாக இருந்தாலும் எங்களுக்கு அதுக்குள்ளே உதவிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு, நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அமிர்தானந்தமய் ஹாஸ்பிட்டல், அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் நம்மளால் நம்ம வந்து அவ்வளோ பெரிய அவங்க எல்லாம் கிடையாது, நமக்கு அவ்வளோ வருமானம் கிடையாது, நம்ம அப்பா அம்மாட்டே தேயிலை தோட்டத்தில் தான் வேலை பார்க்குறாங்க. ஆனாலுமே எங்களுக்கு வந்து அந்த அவ்வளோ செலவு எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு எனக்கெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வந்து நான் 25-30 வருஷம் ஆயிடுச்சு. நான் நல்லா இருக்கிறேன், இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. என் பையன் இப்போ காலேஜ் முடிக்க போகிறான். என் பையன் வந்து நமக்கு ஹையர் ஸ்கூலில் படிக்கும்போது சார் செகண்ட் வந்தப்போ என் பையன் ஹையர் ஸ்கூலில் படிக்கிறான். 25 இயர்ஸ் செலிப்ரேஷன் பண்ணும்போது சார் வந்திருந்தார். அந்த டைம் வந்து நாங்கள் வந்து அவருக்கு பொக்கையெல்லாம் கொடுத்து அவர் காலையில் வந்து நாங்கள் ஆசிரியர்களை தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம். தேங்க்யூ. சரி, இவ்வளோ வரும்போது ரத்தன் டாட்டா சார் நம்மளோட சிருஷ்டியில் போகும். സൃഷ്ടി എന്ന് പറഞ്ഞാൽ 1991 ഡെയർ സ്കൂൾ ആദ്യം അവിടെയാണ് എസ്റ്റാബ്ലിഷ് ചെയ്തത്. അതായത് ഫിസിക്കലി ഏബിൾ ചിൽഡ്രന് വേണ്ടിയുള്ള സ്കൂളായിരുന്നു. ഇപ്പോഴും 57 പിള്ളേരവിടെ ഉണ്ട്. ഈ സ്പെഷ്യലി ഏബിൾ പിള്ളേരനെ പല ലൈഫ് സ്കിൽസും പഠിപ്പിച്ച് അവരെ നോർമൽ ലൈഫിലോട്ട് കൊണ്ടുവരാനുള്ള ഒരു ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ടാണ് ഡെയർ സ്കൂൾ. അത് കഴിയുമ്പോൾ അവർക്ക് എംപ്ലോയ്മെൻ്റ് കൊടുത്ത് ഒരു സോഷ്യൽ ട്രാൻസ്ഫോർമേഷൻ്റെ ഒരു വലിയൊരു എക്സാമ്പിളാണ് നടക്കുന്നത്. അദ്ദേഹം അവിടെ വരുമ്പോൾ രണ്ടു വട്ടം വന്നിട്ടുണ്ട്. രണ്ടു വട്ടം അദ്ദേഹം ഇമോഷണൽ ആയിട്ടുണ്ട്. അത് നല്ല അവിടെ റൈറ്റപ്പും പുള്ളി കൊടുത്തിട്ടുണ്ട്. ആൻഡ് വി ആർ ഗോയിങ് ടു മിസ് മിസ്റ്റർ രത്തൻ ടാറ്റ. All we can say is may his legacy continue to lead us on in future. Thank you. Higher end school, oru 1000 pillarane kattum 1000 pillar undu avade. Avade 50% higher end school le admission adu CBSE school aanu, top school aanu. Workers na children nu free education a kodukane, avarku vendi reserved aanu. Appo adaanu pulliyinte social ലിഫ്റ്റ്മെൻറ്റിൽ പുള്ളി കണ്ടമാനം ഇമ്പോർട്ടൻസ് കൊടുക്കുമായിരുന്നു. അപ്പോൾ ബിസിനസ് മാത്രമല്ല, ഇവിടുത്തെ എൻവയറമെൻറ്റും ഇവിടുത്തെ റീജിയണൽ ഡെവലപ്മെൻറ്റും പ്രോഗ്രസ്സും അദ്ദേഹം കുറേ ഇമ്പോർട്ടൻസ് കൊടുക്കുമായിരുന്നു. ഞാൻ 1997 അദ്ദേഹത്തിനെ കാണുമ്പോൾ ഞാനൊരു അസിസ്റ്റൻ്റ് മാനേജറാണ്. അപ്പോൾ ഇത്രയും വലിയൊരു ലെജൻഡിൻ്റെ അടുത്ത് സംസാരിക്കുമെന്ന് നമുക്ക് തോന്നില്ല. ഹീ ക്യാൻ കം ഡൗൺ ടു യുവർ ലെവൽ ആൻഡ് സ്പീക്ക് ടു യു. So I think the most important thing he had was humility, humbleness and modesty. That is the greatness of the man. He will come and talk to you at your level.